வணக்கம். கற்பில் சிறந்தவள் நீயா நானா என்பதுதான் இன்றைக்கு நான் கதைக்க இருக்கிறது. அது என்னன்னு சொல்லுவது, நாம் எதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நல்லது என்று பிடித்து வைத்திருக்கிற பழக்க வழக்கம் உடையவர்கள். ஏனென்று சொன்னால், யாராவது வெள்ளை நிறத்துடன் யாராவது வந்து சொல்லிவிட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விடுவோம். அதுதான் எங்களுடைய முட்டாள்தனம். கருத்த நிறத்தில், கருத்த தோளில் எங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், எமது குடும்பத்தில் இருப்பவர்கள், எமது சமுதாயத்தில் இருப்பவர்கள் யார் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அந்த கற்புன்றது வந்து அது இருக்குந்தான். கற்புன்றது வந்து தனியாக உடம்புக்கு இல்லை, பெண்ணுக்கு இல்லை, அது வந்து ஒரு ஆன்மாவோடு சம்மந்தப்பட்ட விடயம்தான். ஆன்மாவுக்கு தான் கற்புன் இல்லை, அது வந்து நிரம்பி இருப்பது, தூய்மையாக இருப்பது. ஆன்மா தூய்மையாக இருப்பது கற்பு நிலை, ஆன்மா தூய்மை இழப்பது. இந்த உலகத்தில் அது தானாக நடக்கும். இந்த அரைவட்ட முடியைக்குள்ள தானாக நடக்கும். எல்லா ஆன்மாக்களும் தூய்மை அற்றவர்களாக மாறியே ஆக வேண்டும். இங்கு யாருக்குமே கற்பு கிடையாது. மனதளவில் எல்லோருமே தூய்மை இழக்கின்றோம். இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், இரவையும் பகலே சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றோம். பகலில் இந்த உலகம் பகலாக இருக்கும்போது அதற்குரிய குணாம்சங்கள் இங்கே இருக்கும். இருளாக இருக்கும்போது அதற்குரிய குணாம்சங்களோடு இங்கே வாழ வேணும். நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. இது யார் எங்களுக்கு, எல்லோரும் சொல்லுவார்கள் ராவணன் சதி செய்து விட்டான், சீதையை கெடுத்து விட்டான்னு சொல்லி. ஆனால் இதை வந்து எங்களை கெடுத்தவன் வந்து ராமன். இந்த ராமருக்கும் சீதைக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை, இலங்கை தமிழர்களுக்கும். ஏனெண்டா அங்கே கதையிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது, இலங்கையை சேர்ந்த ராவணன் 10 தலையுடையவன், விகாரமுடையவன் என்று சொல்லி இலங்கை மக்கள் ராவணன் பரம்பரை என்று சொல்லி அவ்வளவுக்கு வட இந்தியர்கள் எவ்வளவு நிந்திப்பார்கள்ன்றது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்த ராமனையும் சீதையும் பிடித்து வைத்து வாழ்ந்தவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் யாரும் சொல்லிவிட்டார்கள். இப்போ நாங்கள் ஒரு படத்தை, சினிமா படத்தை பார்த்துவிட்டு அதில் உள்ள கதாநாயகன் கதாநாயகியாக நாங்கள் வாழ வேணுமென்றது முடிவை நாங்கள் எடுத்து, இன்றைக்கு அதை எங்களோட ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு இனத்துக்கு எவ்வளோ ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கின்றது. இதன் விளைவாக எமது சனத்தொகை பெருகவே இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஒரு அதிகாரமற்றவர்களாக இருக்கிறதுக்கு இந்த ராமனும் சீதையும் தான் காரணம். இன்றைக்கு உலகம் தூய்மை இழந்து போனதுக்கு ராவணன் காரணம் என்று அவர்கள் சொல்லுவது போல், இன்றைக்கு நாங்கள் தமிழர்கள் அதிகாரம் இழந்ததற்கு காரணம் ராமனின் சீதை. வட இந்தியாவில் ராமனுக்கும் சீதைக்கும் கோயில் கட்டி வச்சிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே எல்லோரும் எங்களுடைய மனதில் ராமனையும் சீதையும் கோயில் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோ முட்டாள்களாக நாங்கள், எங்களை யாருமே ஏமாற்றவில்லை, நாங்கள் தான் ஏமாளிகளாகி இருக்கின்றோம். நாங்கள் செய்வது எல்லாத்தையும் செய்துவிட்டு மற்றவர்களில் பழி போடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். உண்மையிலேயே இந்த ராமாயணம் முடிஞ்ச அப்புறம் ஒரு மகாபாரத கதை வந்தது. அந்த கதையில் பாஞ்சாலிக்கு 5 கணவர்களை காட்டியிருக்கும். அதை நாங்கள் ஒரு தரம் எடுக்கல. ஏன்னு சொன்னால், அது அங்கே பாஞ்சாலிக்கு 5 கணவர்களை காட்டியிருக்கும்னு சொன்னால், தூய்மை என்றது மனசுக்கு தான், உடம்புக்கு அல்ல என்றதை இந்த உலகத்துக்கு சொல்லுவதற்காக. நாங்கள் அதை யாருமே எடுக்கவில்லை. மகாபாரதம் பிடிக்கும். ஏன்னா ராமனும் சீதையும் அவ்வளோ, நாங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி, இன்றைக்கும் நாங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி, நாங்கள் வந்த சமுதாயம் அப்படி, எங்கே நீங்கள் வந்த சமுதாயம் எங்கே? ராமன் கடவுள் என்று சொன்னால் எங்கே வாரார் அவர் கடவுளா?
நீங்க தானே குரங்க காட்டுக்குள்ள விரிஞ்சி அகல இருக்கிறமா. இந்த மனித இனம் வந்து ஆதியில வந்து இளகுலைகள் உணவுக்கு அலைஞ்சு காடு மேடு அங்கெல்லாம் திரிஞ்சது போனண்டெல்லாம் வரலாற்றுல இருக்கு. அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு விட்டோம். பிறகு ராமனும் சீதையும் உயர்ந்தவர்களா வந்தவர்களா, அந்த உடுப்பு இல்லாம இருந்ததில் பிறகுதானே கோயில் வருது, அதுக்குள்ளதானே ராமர் வாரர். நாங்கள் ஒரு முட்டாள்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்ததால் முட்டாள் கருத்துக்களை புராணங்களை படித்துவிட்டு அதன்படி வாழ விளைந்ததன் விளைவாக இன்றைக்கு நாங்கள் ஒரு நிற்கதியற்ற இனமாக இந்த உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அரசியல் பேசி கொண்டிருக்கின்றோம். எமது சொந்த நிலங்களில் கூட மக்கள் இருக்க விருப்பம் இல்லாமல் இன்றைக்கு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள், வெளியேற்ற பட்டு கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்டு இளைஞர்களை வெளியேற்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தபோது நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு அரசியல் பேசி சந்தோஷம் அடைந்து கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்களும் எமது இனத்துக்காக அரசியல் பேசுகின்றோம் என்று. ஆனால் இந்த சமூக மாற்றத்தை யாரும் ஏற்படுத்த முன்வர மாட்டார்கள். அவர்கள் வந்து இந்த உடம்புக்கு அவ்வளவு மரியாதை, உடம்பு இந்த வீணா போற உடம்புக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். எனக்கு தெரிந்தவர்களே இருக்கின்றார்கள், நான் வேணும்னு சொன்னா கொண்டு நிறுத்துவேன் சமுதாயத்துல. 3 மாத வாழ்க்கையுடன் இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முதல் 20 வருஷம் 25 வருஷம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு அண்ணளவா 3 மாதத்துல கணவன் இழந்தவ கூட மறுமணம் செய்யாத ஒரு வாழ்க்கை அவ ஏன்னு சொன்னா அவ்வளவு தூய்மை. இதை வந்து இந்த புராணங்கள் சொல்லும் இப்படித்தான், இதுதான் தூய்மைன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் அங்கே தங்களோட பரம்பரையை பெருப்பித்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய சமுதாயத்தை பல்கி பெருகி கொண்டிருப்பார்கள். இது எங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லிவிட்டால் நாங்கள் அதை அப்படியே நம்பி விடுவோம். இன்றைக்கும் கூட சரி, அண்டு 20 வருஷத்துக்கு முதல் நடந்த கதை, அவள் ஒரு ஆசிரியர், பொருளாதாரம் இருந்தது, இருந்த போதிலும் அவள் மறுமணம் செய்யலை. ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் பயந்து தங்களை ஒரு கீழ்போக்கி கதைத்து விடுவார்கள் என்றதுக்கு பயந்து அவள் மறுமணம் முடிக்கவில்லை. ஆனால் காதலுக்கு உடன்கட்டியிற கன்னி பெண்கள் கூட இந்த காலத்தில் இருக்கணும். இதெல்லாம் அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான போக்குன்றது. அது என்னன்னு சொன்னால் அந்த தூர நோக்கங்கள் இல்லை மக்கள்கிட்ட வந்த அந்த அரசியல் பார்வைகள், தூர நோக்கங்கள் என்னென்னா எங்கள்கிட்ட சமுதாயம் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டுது. உனக்குத்தான் கற்பு இருக்குது, உனக்குத்தான் கற்பு இருக்குது, இந்த உடம்புக்குத்தான் கற்பு இருக்குது. கற்பு என்றது வந்து ஆன்மாக்கு முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. ஆன்மா தூய்மை இழந்த காலம் இது. நாங்கள் ஊரோட ஒத்து ஓட வேணும்னு சொன்னால் நாங்களும் எங்கள்கிட்ட ஜனத்தொகையை பெருக்க வேணும். ஏன் இன்றைக்கு குழந்தைகள் கூட 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்று வைத்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் அது வளர்க்க முடியாதுன்றட அவ்வளோ சொத்து மதிப்பை கேட்டால் ஒரு 5-6 கோடி வைத்திருப்பினோம் ஒரு பிள்ளைக்கு. அந்த ஒரு பிள்ளையை இந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போனால் பாவம் கொண்டு கூட உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி வேலை செய்யலை. அதுக்கு கூட என்னுடைய ஆதாரம் இருக்கின்றது. நாங்கள் இல்லாத காலத்தில் இந்த பிள்ளை தனியாக வாழ வேண்டி வருமே, ஒரு சகோதரம் வேணுமெண்டு கூட உங்களோட மனச்சாட்சி வேலை செய்யல. என்னன்னு சொன்னால் அவ்வளவு பேராசை உங்களுக்கு, இந்த பணத்திலே அவ்வளவு பேராசை. ஏன் நாங்கள் இந்த அரசியலை கதைக்க வேணும்? எங்கட போராட்ட காலத்தில் கூட இந்த முட்டாள்தனம் உடையவே இல்லை. அதை ஏன் போராட்ட குழுக்களில் இருந்தவ கூட ஒரு பெண் காதலித்து விட்டாள், ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் கொஞ்சம் மயங்கி விட்டான் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் தெரியும் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி. நம்மளா ஒரு இயல்பாகவே ஒரு ஆணும் பெண்ணும் ஊடல் கொள்ளுவது, கண்டால் ஒரு ஈர்ப்பு வாறுவது இயல்பாக அது நடக்கிற விஷயம், இயற்கையில் நடக்கிற விஷயம். அதுக்கு கூட அங்கே என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் பெண்கள் சைட்டில் இருந்து? ஆண்கள் சைட்டில் இருந்து எடுத்ததாக நான் அறியவில்லை. பெண்கள் பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் விரும்புகிற நிலை வருதுன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்ன்றது
அதில் அனுபவ ரீதியாக அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும், இந்த கற்பு, அந்த பெண்களே பெண்கள் தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, பெண் விடுதலை என்று பேசுகிறவர்கள் கூட பெண்களை தாழ்த்தித்தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் எல்லா ஒடுக்குறது அடக்கிறது எல்லாம் பெண்களை பெண்கள் தான், அதுக்கு பிறகு தான் ஆண்கள் வருவார்கள். பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு சொல்லி. உங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் கடவுள் கண்டிப்பாக இதுக்காக தண்டனையை தந்து தான் இந்த வாழ்க்கை சக்கரத்தை முடிக்க வேணுமென்றது எனது ஆசை, எனது வேண்டுகோள், கடவுளிடம் நான் வைக்கின்றேன். உங்கள் சார்பில், எனது சார்பில் நன்றி, வணக்கம்.